ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுவரைக்கும் நம்ம நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னா 1857 நடந்த சிப்பாய் கழகம் அப்படின்னு தான் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், முதல் இந்திய சுதந்திர போராக 1817 நடந்த பைக்கா கிளர்ச்சியை அறிவிச்சிருக்காங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் தான். இப்போ இந்த பைக்கா கிளர்ச்சியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலாக இந்த பைக்கா கிளர்ச்சி என்னைக்கு நடந்தது அப்படின்னா, 2 April 1817 அன்னைக்கு நடந்தது. பைக்ஸ் அதாவது பைக்காக்கள் அப்படின்னா, அவங்க ஒடிசாவை ஆட்சி பண்ண கஜபதி மன்னர் அப்படின்றவருக்கு கீழே காவல் பணியில் ஈடுபட்டிருந்த பீப்புள். ஸோ அப்படி காவல் காத்துட்டு இருந்த அந்த பைக்காக்களுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வாடகை இல்லாமல் கொஞ்சம் லேண்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அந்த லேண்டை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குர்தா மன்னர்கள். அவங்க வந்து இவங்களுக்கு லேண்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இருந்தது இல்லை, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த கம்பெனி பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பைக்காக்கள்கிட்டேருந்து அந்த நிலத்தை கையகப்படுத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்துலேருந்து அந்த பைக்காக்களை கண்டிப்பாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லியும் உத்தரவு போட்டாங்க. இதை எதிர்த்து தான் 1817 பைக்காக்கள் வந்து கிளர்ச்சி பண்ணாங்க. அவங்க யார் தலைமையில் கிளர்ச்சி பண்ணாங்க அப்படின்னா, குர்தா மன்னருடைய இராணுவ தளபதியான பக்சி சஹபன் வித்யாதர் தலைமையில் பண்ணாங்க. இந்த கிளர்ச்சியில் ஈடுபடும் போது பைக்காக்கள் ஆங்கிலேயர்களுடைய நிர்வாக அலுவலகங்கள் அதாவது அட்மின் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், கருவூலம், இது எல்லாத்துக்கும் தீ வச்சிட்டாங்க. இந்த கிளர்ச்சியை பார்த்து ஃபஸ்ட்டு ஆங்கிலேய படை பயந்தாலும் அதுக்கு பின்னாடி நல்லா வந்து அடக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னு பாருங்கள், கவர்னர்களுடைய மாநாடு வந்து நியூ டெல்லியில் ரீசண்டாக நடந்திருக்கு. ஆமாம், 48th கவர்னர்கள் மாநாடு டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் 12 and 13 ஆகிய தேதிகளில் நடந்திருக்கு. இதில் 27 கவர்னர்களும் 3 லெஃப்டினன்ட் கவர்னர்களும் பங்கேற்றிருக்காங்க. ஆக்சுவலாக யூனியன் டெரிட்டரிக்கு இருக்கிறவங்க தான் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ். இப்போ எந்தெந்த யூனியன் டெரிட்டரிக்கு லெஃப்டினன்ட் கவர்னர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லி, புதுச்சேரி அண்ட் அந்தமான் நிக்கோபார், இந்த 3 யூனியன் டெரிட்டரிக்குமே லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அதான் 27+3. பாருங்கள், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நியூக்ளியர் பவர்ட் ஐஸ் பிரேக்கர் ஷிப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிர். இதை ரஷ்யா லான்ச் பண்ணியிருக்கு. 4th பாருங்கள், ஜார்ஜ் சாண்டர்ஸ்ன்றவர் 2017 மேன் புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இவர் தன்னுடைய லிங்கன் இன் த பேடோ அப்படின்ற நாவலுக்காக இந்த ப்ரைஸை வாங்கியிருக்காரு. இந்த புக்கர் ப்ரைஸ் அப்படின்றது இங்கிலாண்டால் ஆங்கில இலக்கியத்திற்கு கொடுக்கப்படுற ஒரு உயரிய விருது. இந்த விருதை வாங்குற செகண்ட் அமெரிக்கன் வந்து இந்த ஜார்ஜ் சாண்டர்ஸ் அவர்கள் தான். 5th பாருங்கள், 6th வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் வந்து 11 to 13 வரைக்கும் துபாயில் நடக்க இருக்கு. இந்த சம்மிட்டில் இந்தியாவை வந்து கெஸ்ட் ஆஃப் ஹானராக இன்வைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6th பாருங்கள், 2017 ஃபிஃபா U17 வேர்ல்டு கப்பை வின் பண்ண கண்ட்ரி எதுன்னா இங்கிலாண்ட். 1st பாருங்கள், வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட்காக சைன் பண்ண முதல் இந்திய விமன் ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதா தேவி அவர்கள். இவங்க ஹரியானாவை சேர்ந்தவங்க. 1st பாருங்கள், யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து நம்ம பெங்களூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 €300. 8th பாருங்கள், யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து நம்ம பெங்களூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 €300 million கடனாக தந்திருக்கு. WHO அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பு வந்து 7 நாடுகளில் ஒரு சர்வே எடுத்து ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கு. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் டிபி ரிப்போர்ட் 2017. இதன்படி இந்தியா தான் டிபியால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிற நாடுகள் பட்டியலில் டாப்பில் இருக்குது. இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எமிஷன்ஸ் பிளான்ட் வந்து ரீசண்டாக ஐஸ்லாண்டில் இருக்கிற ஹெலிஷெதின்ற இடத்துல செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன நெகட்டிவ் எமிஷன் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோனாக மாற்றிடும்.
டென்த் ஒன் பாருங்க. இந்தியாவிலேயே தூய்மையான சின்னமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. மத்திய அரசுடைய ஸ்வச்தா கி சேவா, அதாவது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே வந்து தூய்மையான சின்னங்களை உருவாக்கும் முயற்சி வந்து நடைபெற்றுட்டு வருது. இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே தூய்மை அடிப்படையில் சிறந்த சின்னத்துக்கான தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 பிளேசஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்திருக்கு. டுவெல்த் ஒன் பாருங்கள், ICSI, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு வந்து தன்னுடைய பொன் விழாவை இந்த ஆண்டு வந்து கொண்டாடுது. இந்த பொன் விழா கொண்டாட்டங்களை துவக்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். டுவெல்த் ஒன் பாருங்கள், 2015-16 இந்திரா காந்தி அவார்ட் ஃபார் நேஷ்னல் இன்டெக்ரேஷன் வந்து TM கிருஷ்ணா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதை வந்து இந்திரா காந்தியோட டெத் அனிவர்சரியான அக்டோபர் 31 அன்னைக்கு அவருக்கு வழங்கினாங்க. 14th ஒன் பாருங்கள், நேஷ்னல் அவார்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் வாங்கினது யாருன்னா கர்பக் சிங் சந்து அவர்கள். 15th ஒன் பாருங்கள், மாத்ருபூமி இலக்கிய விருது 2017, அதாவது மாத்ருபூமி லிட்ரரி அவார்ட் வந்து MK சானு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. MK சானு அவர்கள் ஒரு கேரள எழுத்தாளர். 16th ஒன் பாருங்கள், லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அகாடமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து டாக்டர் பிந்தேஸ்வர் பதக் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 17th ஒன் பாருங்கள், தோஸ் ஈவெண்ட்ஃபுல் டேஸ் அப்படின்ற புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு சி வித்யாசாகர் ராவ் அவர்கள், நம்ம தமிழ்நாட்டினுடைய எக்ஸ் கவர்னர் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதத்துடைய நியூ அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவினுடைய மிகப்பெரிய தேசிய வங்கியான SBI புதிய சேர்மனாக அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் ரஜினீஷ்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் SBI 25th சேர்மன். இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். இவருக்கு முன்னாடி SBI சேர்மனாக இருந்தவங்க யாருன்னா அருந்ததி பட்டாச்சாரியா அவர்கள். 2nd பாருங்கள், சீனாவிற்கான புதிய இந்திய தூதராக கௌதம் பம்பவலே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார். 3rd பாருங்கள், யுனெஸ்கோவுடைய புதிய டைரக்டர் ஜெனரலாக ஆத்ரே அசோலே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார். 4th பாருங்கள், நியூசிலாந்துடைய புதிய பிரைம் மினிஸ்டராக ஜசிந்தா ஆர்டன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவர் வந்து லேபர் பார்ட்டி கட்சியுடைய தலைவர். 5th பாருங்கள், நம்ம குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரீசண்டாக ஒரு கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா OBC கம்யூனிட்டியோடைய சப் கேட்டகரைசேஷன்லாம் எக்ஸாமின் பண்ணுறதுக்காக. 5 உறுப்பினர்கள் கொண்ட இந்த கமிட்டியை வந்து யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா ஜி ரோஹிணி அவர்கள் தலைமை தாங்குறாங்க. இந்த ஜி ரோஹிணி அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டெல்லி ஹைகோர்ட்டோட ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். இந்த கமிட்டி வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுடைய Article 340 கீழே உருவாக்கப்பட்டிருக்கு. 1st பாருங்கள், WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டெப்டி டைரக்டர் ஜெனரல் போஸ்ட் ஃபார் ப்ரோக்ராம்ஸ் அந்த போஸ்ட்டை வகிக்கிற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள். இவங்க ICMR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சினுடைய டைரக்டர் ஜெனரல். நெக்ஸ்ட் பாருங்கள், IPPB, அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்குடைய புதிய MD அண்ட் CEO சுரேஷ் சேதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார். 1st பாருங்கள், நேவல் ஸ்டாஃபினுடைய புதிய வைஸ் சீஃபாக அஜித் குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார். அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற நார்த் தினாஜ்பூர் மாவட்டத்தில் இருக்கிற லோக் அதாலத் நீதிபதியாக 29 ஜோய்தா மாண்டல்ன்ற திருநங்கை நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நம்ம சில முக்கியமான முப்படை பயிற்சிகளை பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்கள், பிம்ஸ்டெக் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் 7 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா மற்றும் தாய்லாந்து. அதாவது வங்காள விரிகுடாவை சுற்றி இருக்கிற இந்த 7 கூட்டமைப்பு தான் பிம்ஸ்டெக். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிம்ஸ்டெக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸை நம்ம இந்தியா கண்டக்ட் பண்ணியிருக்கு. நம்ம இந்தியாவை சேர்ந்த NDRF, அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை குழு இருக்கும்ல, அந்த டீம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 13 நடந்திருக்கு. பாருங்கள்,
மித்ரா சக்தி 2017 அப்படின்ற நேமில் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நாட்டு ஆர்மிக்கு இடையேயான இராணுவ கூட்டு பயிற்சி வந்து அக்டோபர் 13th 26th வரைக்கும் மகாராஷ்டிர மாநிலம் புனே நகரத்தில் இருக்கிற அணுத் இராணுவ மையத்தில் நடைபெற்றுச்சு. பாருங்கள், இந்திரா 2017 அப்படின்ற பேரில் இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுடைய முப்படைகளுக்கிடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி அக்டோபர் 19th 29th வரைக்கும் ரஷ்யாவில் நடைபெற்றது. அடுத்து பாருங்கள், PASSEX அதாவது பேசேஜ் எக்ஸசைஸ் அப்படின்ற பேரில் நம்ம இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளுடைய கடற்படைகளுக்கு இடையேயான இராணுவ கூட்டு பயிற்சி வந்து நடைபெற்றது. இந்த பயிற்சியில் இந்தியா சார்பில் நம்ம போர்க்கப்பல்களான சாத்பூரா மற்றும் கத்மாத் இது ரெண்டும் பங்கு பெற்றது. இப்போ சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், PMGDISHA அதாவது பிரதான் மந்திரி கிராமின் டிஜிட்டல் சக்ஷர்ட அபியான் அப்படின்ற திட்டத்தை குஜராத்தில் இருக்கிற காந்தி நகரில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வச்சிருக்காரு. திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2019 கிராமத்தில் இருக்கிற இந்திய குடிமக்களுக்கு டிஜிட்டல் லிட்ரஸியை கொண்டு வரணும், அதாவது அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் அவங்க எல்லாம் செய்கிறதுக்கு அவங்கள பழக்கப்படுத்தணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். நெக்ஸ்ட் பாருங்கள், PMKK அதாவது பிரதான் மந்திரி கௌஷல் கேந்திரா அப்படின்ற சென்டரை நியூ டெல்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டிஸோட திறன் மேம்பாட்டிற்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு மற்றும் திறன் மேம்பாடு தொழில் முனைவு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. இம்மையத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில்லாத இளைஞர்களுக்கு குறுகிய கால பயிற்சிகளை வழங்கி அவங்களோட திறனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் பாருங்கள், சாதி அதாவது சஸ்டைனபிள் அண்ட் ஆக்சிலரேட்டட் அடாப்ஷன் ஆஃப் எஃபிஷியன்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜிஸ் டு ஹெல்ப் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். இந்த திட்டத்தின்படி EESL அதாவது எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிடெட் மூலமாக சிறு மற்றும் குறு ஜவுளி நிறுவனங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மின்சார சேமிக்கிற மாதிரி இயந்திரங்களை வந்து குறைந்த விலையில் கடனுதவியோடு வழங்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆயுஷ். ஆயுஷ்ன்றது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். இதை கோவாவில் பனாஜியில் இருக்கிற மேக்வென்ஸ் பேலஸ்ன்ற இடத்துல நம்ம ராஜ்யசபா MP வினய் டெண்டுல்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார். நெக்ஸ்ட் பாருங்கள், மாத்ருபூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமை எந்த கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கு. எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கிற கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுடைய ஹெல்த்துக்காக தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் படி இப்போ ஒரு மாதத்தில் 25 நாளைக்கு கருவுற்றருக்கும் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் மீல் வந்து தராங்க. அடுத்த ஸ்கீம் பாருங்கள், முக்கிய மந்திரி சாமூஹிக் விவாஹ் யோஜனா. இந்த ஸ்கீமை எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குன்னா, நம்ம உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ் மேரேஜ்க்காக உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இதுக்காக ஒவ்வொரு கப்புளுக்கும் நியர்லி 35,000 செலவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் வேற கிஃப்டாக தராங்க. இதை வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டோட சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்து செய்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு சப்போர்ட் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.